ஆரம்பிச்சிருக்கோம். யாராக இருந்தாலும் படம் மாதிரி இருக்கு, யாராக இருந்தாலும் 3 நிமிஷம் அந்த ட்ரைலர் பார்த்தா போதும் படத்துக்கெல்லாம் வரதா அவள். ப்ரோ சியான் விக்ரம் வேற லெவல் ப்ரோ, படம் ஆவரேஜ் ப்ரோ. விக்ரம் சைட்லேருந்து இந்த மாதிரி படம் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காரணம் ப்ரோ? என்ன ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் ட்ரைலரில் கெட்டப்ஸ்லாம் நிறைய பார்த்து எதிர்பார்த்து வந்தேன், படத்தில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ட்ரைலரில் காமிச்ச அளவு தான் படத்துலேயும் இருக்குது. படம் ப்ராப்ளம் ஸ்க்ரீன் ப்ளேலாம் எப்படி இருக்குது? ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, ஏ ரகமான விக்ரம் ப்ளஸ்ஸாக இருக்குது. எங்கே ஸ்லோவாகிற மாதிரி தெரியுதா? படத்தில் பெரிய வில்லனே படம் 3 மணி நேரம் வரது தான் பெரிய வில்லன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஆக்ஷன். பயங்கர பரபரப்பாக போயிடுச்சு எல்லாமே, பயங்கரமாக ட்விஸ்ட்லாம் வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோ. இப்போ 3 ஹீரோயின் இருக்காங்களே, 3 ஹீரோயின் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்களா? இன்னும் சும்மா தான் வராங்க. எல்லா தமிழ் சினிமாலையும் வர மாதிரி சும்மா தான் வராங்களா? அப்படி தான் இருக்கு. இப்போ விக்ரம் வந்து கெட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? விக்ரம்காக பார்க்கலாம் படம். விக்ரம் கெட்டப்காக அவரோட 6 வருஷம் அந்த படம் பார்க்கலாம். செமையா நடிச்சிருக்காரு. மற்றபடி படத்தில் சொல்கிற அளவுக்கு எது இல்லையா? செகண்ட் ஹாஃப் தான் இது பண்ணிட்டாங்க சொர்பிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயமாக இருந்தது. படம் ஒரு வேளை 3 ஹவர்ஸ் இருந்தனால ஏதோ போர் அடிக்கிறாங்க. ட்ரிம் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை. இல்லை படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷமாக காமன் பண்ணிடுவாங்க நாளைக்கு வந்து. ஓகே.